ज्येष्ठं रामं महात्मानं भरतं कैकेयीसुतं सौमित्रिं लक्ष्मणमिति शत्रुघ्नमपरं तथा वसिष्ठः परमः प्रीतः नामानि कृतवांस्तदा ब्राह्मणान् भोजयामास पौरान् जानपदानपि सर्वे वेदविदशूराः सर्वे लोकहिते रताः सर्वे ज्ञानोपसंपन्नाः सर्वे समुदिता गुणैः तेषामपि महातेजाः रामः सत्यपराक्रमः इष्टः सर्वस्य लोकस्य शशांक इव निर्मलः लक्ष्मणो लक्ष्मीसंपन्नः बहिः प्राण इव परः न च तेन विना निद्रां लभते पुरुषोत्तमः मृष्टमन्नमुपानीतम् अश्नाति न च तं विना कुङ्गुमलिकरुङ्गुळलाल् கோசலைத்தல் குலமதலால் தங்கு பெரும் புகழ் ஜனகன் தீ கங்கையிலும் தீர்த்தமலி கணப்புரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தாலேலோ. பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீயப்பதியான வேதவேத்தியனான வைகுண்டவாசியான பகவான் திரேதாயுகத்தில் கால் பங்கு தர்மம் குறைந்தபோது ராமராக அவதாரம் செய்து பகவான் தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்கான். கால் பங்கு தர்மம் குறையிறது அப்படின்னா என்ன? யுகத்துக்கு யுகம் தர்மம் குறைஞ்சின்னு வரும். கிருத யுகத்தில் பூர்ணமாக இருக்கும், திரேதா யுகத்தில் முக்கால் பங்கு இருக்கும், துவாபர யுகத்தில் அரைப்பங்கு தான் இருக்கும், கலியுகத்தில் கால் பங்கு தான் இருக்கும் தர்மமே. அதனாலேயே ஒருத்தரை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பராசர ஸ்மிருதியிலேயே சொல்லிட்டார். இவர் யுக யுகேச்ச ஏ தர்மாக தத்திர தத்திரச்ச ஏ த்விஜாக தேஷாம் நிந்தா ந கர்த்தவ்யா யுகரூபாகி தே த்விஜாக அப்படின்னு பிராமணாவை பற்றி சொல்லும்போது அந்தந்த யுகத்தை அனுசரித்து தான் அவர்களுடைய சுபாவம் இருக்கும். அது நம்மளால் அதை ரொம்ப பெருசாக மாற்ற முடியாது. ஏன்னா அந்த யுகத்துக்குன்னு உள்ளதான ஒரு தன்மை அது. காலத்துக்குன்னு இப்போ இந்த வெய்ய காலத்துக்குன்னு ஒரு உடம்போட அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்குது, குளிர் காலத்துக்குன்னு ஒரு அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்குது. குளிர்காலம் வந்தால் நம்ம உடம்பே சூட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது, வெய்ய காலம் வந்தால் கூல் பண்ணிக்கிறது, இப்படிலாம் சொல்கிறோமோ அது மாதிரி யுகம்ங்கிறது. அந்த யுகத்தை அனுசரித்து சுபாவங்கள் மாறும். திரேதா யுகத்தில் கால் பங்கு தர்மம் குறைஞ்சிது அப்படின்னா தர்மத்தை அன்றைக்கே சொன்னேன், புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், குருவை தெய்வமாக நினைக்கணும் இப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்தில். என்ன ஜனங்கள் நினச்சார்களாம் பகவான் மாட்டுக்கு சொல், இது வேதம்ங்கிறது பகவானுடைய ஆஜ்ஞை கட்டளை, பகவான் சொல்லிட்டு போயிட்டான் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டோம். இந்த வயசானவாளோட மன்னார்றவாளுக்கு தானே சிரமம் தெரியும்னா, வயசானவாளோட மன்னார்றவாளுக்கு தானே அது என்ன தர்மம் என்ன சிரமம்ங்கிறது தெரியும். செய்யறத்தில் அவள் குறைக்கவே இல்லை, இந்த அப்பா அம்மாவுக்கு செய்யறத்தில் பணிவிடையே குறைக்கல, மனசுக்குள்ள நினைச்சா, மனசுக்குள்ள அந்த ஜனங்கள் நினைச்சார்கள். அதுக்காக பகவான் அவதாரம் பண்ணி செஞ்சு காமிச்சானதை, அந்த தர்மங்களை அப்பா சொல்லப்படி எப்படி நடக்கணும், அம்மா சொன்னபடி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், பகவான் சத்தியத்தில் எப்படி நழுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு காமிக்கிறார். அதனால் ராமாவதாரம் அப்படிங்கிறது விசேஷம். இதில் வந்து ஒரே ராமர் நாலு பேராக பிறப்பானே அப்படின்னு சொன்னால் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படின்னு ஆறுது. சாமானிய தர்மம் அப்படின்னு சொன்னால் அப்பா சொன்னதை கேட்கணும், அம்மா சொன்னதை கேட்கணும், குருவை தெய்வமாக நினைக்கணும், அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், இது சாமானிய தர்மம். ராமர் காமிச்சது அதை தான். விசேஷ தர்மம் அப்படின்னா என்ன? விசேஷ தர்மம் அப்படிங்கிறது என்ன என்றால் லக்ஷ்மணன் காமிச்சது.
லட்சுமணன் காமிச்சது விசேஷ தர்மம். அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த இடத்துலன்னு இருக்கு. இப்போ பிரஹ்லாதனை பொறுத்த பரியந்தம் அவ அப்பா ஹிரண்யகசிபு அத்தனை தொந்தரவு கொடுத்தான் பிரஹ்லாதனுக்கு. மலையிலேருந்து உருட்டி விட்டான், நெருப்பில் போட்டான், சூளத்தினால் குத்தினான், யானையை விட்டு மிதிக்க சொன்னான், பாம்பை விட்டு கொத்த சொன்னான், விஷங்கலந்த சாப்பாட்டை கொடுத்தான். திக்கஜைஹி தந்தசூகைஷ்ட ஆபிசாராவ பாதனைஹி அப்படின்னு எத்தனை உண்டோ அத்தனை பண்ணினான் பிரஹ்லாதனுக்கு. ஹிம்சை பேசாமல் இருந்தான் பிரஹ்லாதன். என்னை ஏப்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்கவே இல்லை. விஷங்கலந்த சாப்பாட்டை கொடுக்க சொல்கிறான் மனைவியிட்ட கொடுத்து. கயாதுன்னு பேர். அவ கதர்றா, ஒரு குழந்தைக்கு யாராவது பெத்த தாய் கையால் விஷங்கலந்த சாப்பாட்டை கொடுப்பையா கொடுப்பாளா அப்படின்னு கேட்குறாள். அயோக்கியனுக்கு மட்டும் ஒரு பெரிய யோகம் நினைச்சுக்கோங்க. நானே ரொம்ப கவனிச்சிருக்கேன். ரொம்ப அயோக்கியனுக்கு பத்னியை பார்த்தா ரொம்ப பதிவிரதையாக இருப்பான். இது என்ன தலையில் எழுத்தோ எனக்கும் புரியல. ரொம்ப நல்லவனுக்கு பார்த்து எல்லாம் துஷ்டையாக இருப்பா. இவ கயாது அவ்வளோ உத்தமி, அவ்வளோ பதிவிரதை. அவளை பார்த்து மிரட்டுறான். இந்த பொதுவாக ஸ்திரீக்கள்கிட்ட மட்டும் என்னென்னா, அந்த எந்த சப்தத்தையும் காமி தாங்கிப்பா, அந்த ஸ்திரீ தர்மம் கேரக்டரில் போய் கை வைக்கக்கூடாது. ரொம்ப தப்பு அது, பாப்பம் வச்சுக்கோங்க. அது வேறு விஷயம், பைத்தியமும் பித்தமாக பிறக்கும் குடும்பத்தில். இது மாதிரிலாம் அந்த ஸ்திரீக்களை பேசி ஹிம்சை பண்ணி அப்படிலாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், தானி கிருத்தியாக தானி வா அப்படின்னே சொல்லிட்டார் மனு. அந்த வீட்டை பார்த்தேனாலே உள்ளே போனாலே பில்லி சூன்யம் வச்ச வீடு மாதிரி இருக்கும் அது. எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எந்த இடத்துல நாரி மணிகள் பெண்களானவர்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த இடத்துல தான் தேவதா சாநித்தியம் இருக்கும். அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே போனாலே சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் பண்ணினோம்னா அந்த வீடு உருப்பிடாமல் போயிடும். ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும், பெரும்பாலும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாள், பைத்தியமாகவும் இருப்பாள். இவளை பைத்தியம்னு ஒதுக்கிடவும் முடியாது, புத்திசாலின்னு சேர்த்துக்கவும் முடியாது. இந்தவும் மாதிரி சுவாசினி பலதீபிகையில் மந்திரேஸ்வரர் சொல்கிறார், பகவதி கோபான் மனோதோஷத்தா அப்படின்னு. ஜாதகத்தில் சந்திரனை பாரு, அந்த குடும்பத்தில் பொம்மநாட்டி எப்படி நடத்திருக்கான்னு தெரியுங்கிறார். சந்திரனை பார்த்தாலே ஸ்திரீக்களை எப்படி நடத்தியிருக்கார்கள்ங்கிறது புரியும். அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கயாதுவை கூப்பிட்டு நீ பதிவிரதை தானேங்கிறான். அடுத்தது இப்போ பெத்த பிள்ளைக்கு விஷங்கலந்த சாப்பாட்டை கொடுன்னா பெத்த தாய் சொல்கிறா, நான் தரலாமா அது நியாயமானு கேட்குறா, நீ பதிவிரதை தானேன்னு கேட்குறான். உண்மையாகவே அவள் பதிவிரதை. மறுபேச்சு பேசாமல் சாப்பாட்டை கலக்கிறா விஷத்தை. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பிரஹ்லாதனுக்கு அப்பாவை காட்டிலும் அம்மாட்ட ரொம்ப பக்தி. அம்மாவால் தான் இந்த ஒரு லாபம் நமக்குன்னு அவனுக்கு தெரியும். எப்போதும் பகவத் ஸ்மரணையில் இருப்பான். சில சமயங்கள் பகவன் நாம சங்கீர்த்தனத்தில் இருப்பான். அது மாதிரி பகவன் நாமாவை சொல்லிட்டு சாப்பிட வர சமயத்தில் அம்மா முகம் வீங்கி இருக்க, அழுது கண்கள்லாம் செவந்து இருக்க, என்ன ஆச்சு அம்மா, ஏன் இப்படி இருக்க, நீ என்ன நடந்தது, நான் என்னடா சொல்லுவேன் பிரஹ்லாதா, உங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டார்ரா, இந்த விஷங்கள் அந்த சாப்பாட்டை உனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரா, என்னை பதிவிரதையான்னு கேட்குறாரா. அம்மா இதுக்கு போய் அழுவாள யாராவது, அந்த சாப்பாடை போடு நான் சாப்பிட்றேன், என்னடா பிரஹ்லாதா சொல்கிற, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தானே நீ அழற. ஆமாண்டா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஏன்னு கேட்டால் ரெண்டு காரணத்தினால எனக்கு ஒன்றும் ஆகாது. முதல் விஷயம், என் பங்கில் யார் இருக்கா, எனக்குள்ளே உட்காந்து யார் இதை சாப்பிட போகிறா, பகவான். அதனால் இந்த விஷங்கள் அந்த சாப்பாடு என்னை ஒன்றும் பண்ணாது. இது யாருக்கா புரியுமா அப்படி சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் தானே பகவான் இருக்கான் அப்படின்னா. இல்லை, சாதாரண மனுஷர்களுடைய பாவத்துக்கும் பக்தர்களுடைய பாவத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மீராபாய்க்கு இது மாதிரி தான். ராணா என்ன பண்ணினான், பிருந்தாவனத்திலேருந்து பிரசாதம்னு சொல்லிட்டு விஷங்கலந்ததை கொடுத்துட்டான் தீர்த்தத்தை. அது விஷங்கலந்த தீர்த்தம்னு தெரியும் பிருந்தாவ இவளுக்கு, மீராபாய்க்கு. பக்கத்தில் அவளுடைய உபாசனா மூர்த்தியான கிரிதரன் இருக்கு. அந்த கிரிதரனை ஒரு நிமிஷம் பார்த்தால் அதை அப்படியே கடகடன்னு சாப்பிட்டான். இவள் உள்ள இப்படி சாப்பிட 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 அந்த கிரிதாரியினுடைய உடம்பு இருக்கு பார்த்தேலா, அப்படியே கருத்து விடுத்து
உடம்பு முழுக்க அப்படியே கருத்து பெடுத்து. இந்த மீராபாயை ஒன்றுமே பண்ணலை அந்த விஷம். அது மாதிரி சாலக்கிராம போட்டியில் பூஜைன்னு சொல்லிட்டு பாம்பை கொண்டு வச்சான். இது மாதிரிலாம் நிறைய கதை உண்டு. அயோக்கியனுக்கு என்ன பண்ணாலும் பண்ணுவான், இதைத்தான் பண்ணலாம் இதைத்தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அயோக்கியர்களுக்கு கிடையாது. இவன் அது மாதிரி என் பங்கில் பகவான் இருக்கான் அதனால் என்னை இது ஒன்றும் பண்ணாது, ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மகாபத்திவிரத்தையான உன் கையால் சாப்பிட்றதே அது அமிர்தந்தானமானா மாதிருஹஸ்தேன போஜனம். சாப்பாட்டில் என்ன இருக்குதுன்னு சில பேர் நினைப்பா. அம்மா கையால் பெசஞ்சு மோருஞ்சான் சாப்பிட்ட வாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். இந்த வெறுமனை வெடிச்சு கொட்டி இலையில போட்டு தின்னுட்டு போகிறா பார்த்தீங்களா, அவளுக்கெல்லாம் இது புரியாது. அது மோரையும் இதையும் விட்டு பெசஞ்சு கையால் பெசஞ்சு போடுவாள். அது ஊழல் மாதிரி தோணும் நமக்கு பார்க்குறதுக்கு. அந்த கையில் உள்ள அந்த அமிர்தம் இருக்கு பாருங்கோ, அமிர்தம் அசாத்தியமாக இருக்கும். இந்த அம்மா கைப்பட்ட சாதம் இருக்குது பாருங்கோ, அமிர்தமாக இருக்கும் அது. அந்த பிரேம முழுக்க அதில் தெரியும் அது. அந்த காலத்திலலாம் அப்படி பெசஞ்சு கையில் தானே போடுவாள் உட்காத்தி வச்சு குழந்தைகளுக்கு. அதனால தான் என்ன சூழ்நிலையிலையும் அந்த அப்பா அம்மாட்ட உள்ள அந்த அஃபெக்ஷன் அவளுக்கு குறையவே இல்லை. இப்போ அவ்வளோ செய்கிறாள், அஃபெக்ஷனே கிடையாது குழந்தைகளுக்கு 1% கூட. ஏன்னா இந்த கனெக்டிவிட்டியே இல்லை அவளுக்கு. இதுதான் பிரச்சனையே. இஞ்ச நீ பணத்தினாலையும் இதனாலையும் செய்தியே தவிர மைண்டு ரீதியாக பிரேமையை காமிக்கிற கனெக்டிவிட்டியே இல்லை. அதுதானே வேணும் சின்ன வயசில், அதுதானே படியணும் குழந்தைகளுக்கு. அதனால் நான் ஒன்றும் பண்ணாதுன்னு சாப்பிட்டான். அவள் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டான் பிரகலாதன். நாராயணான்னு சொல்லாதேன்னா கேட்க மாட்டேன்னுட்டான். இந்த விஷயம் அதுதான், நாராயணான்னு சொல்லாதே அப்படின்னா கேட்க மாட்டேன்னுட்டான். இங்கே பகவான் பகவத் விஷயத்தை பொறுத்த பரியந்தம் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படின்னு சொன்னேன். சாமானிய தர்மம் அப்படிங்கிறது அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமாக நினைக்கணும். விசேஷ தர்மம்ங்கிறது அந்த தெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த நிலை எது பரியந்தம்னால் பகவானை ஆராதிக்கிறதுக்கு அவள் பங்கப்படுத்தாத பரியந்தந்தான். மாதிருதேவோபவா பிதிருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா, நாலு இருக்கா, நாலுக்கு நாலு பேரை சொல்கிறேன். முதல்ல இங்கே பரதன், மேலே சரித்திரத்தில் கேட்டால் தெரியும். அயோத்தியா காண்டத்தில் அம்மானு கொஞ்சறான், தசரதன் காலமாயிட்டார்னு வந்து அம்மாட்ட எல்லாம் பேசுகிறான். ராமன் எங்கேன்னு கேட்டான், ராமன் காட்டுக்கு போயிட்டார்னு சொன்னான். ஏன் போனார்னு கேட்டான், மத்வாக் பத்தா நான் வரேன் கேட்டேன். அப்போ ராஜா அனுப்பிச்சான்னா, ராஜா எதுக்கு காட்டுக்கு அனுப்பிச்சார், அந்த கிழவருக்கு என்னாச்சு, முத்தி பேதலிச்சு போயிட்டான்னு கேட்டான். அடுத்தது அப்பான்னு பார்க்காம, அவராக அனுப்பல என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் அனுப்பிச்சா அப்படின்னு உடனே பலந்தே, உனக்கு என்ன பலன் அதனாலன்னு கேட்டான். தவதரா தீசதா, நீ ராஜாவாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னா, ஹா ஹதோஸ்மின்னா செத்தேன்னா. சாத்வமக்னிம் பிரவிசவா ஸ்வயம்வா தண்டகான்விச ரஜும்பதானவா கண்டே நகிதேன்யத் பராயணம். உன்னை வெட்டி கொன்னுடுவேன், உன்னை வெட்டி கொன்னுடுவேன், மறுவிஷி பேச்சே கிடையாது. உன்னை நெருப்பில் தூக்கி போடுவேன், தூக்கில் கயத்தை பிடிச்சி கழுத்தில் மாட்டி தொங்க விடுவேன். அதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் ராமரை பார்க்க போனேன்னா, உன்னை கொன்னுட்டு போனேன்னா, அம்மாவை கொன்ன பாவி என்னை பார்க்காதேன்னு அவர் சொல்லிவிட்டா அதுக்காக யோஜனை பண்ணுறேன், நான் என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா அதுக்காக யோஜனை பண்ணுறேன். அதுக்காக நீ வாழறதுக்கு தகுதி உள்ளவள் கிடையாது, நீ என்ன பண்ணணும்னா நான் போய் ராமன் ஆயிஷன் வரத்துக்குள்ளே நீ செத்து போயிடணுங்கிறான். இப்போ தானே அம்மாவை தெய்வமாக நினைக்கணும்னு சொன்னேன்னு. இது விசேஷ தர்மம்னு பேர். உதாரணமே சொல்கிறேன், கோவிலுக்கு போகாதேன்னு ஒரு அப்பா சொன்னால் அதை கேட்பாளா குழந்தை? கோவிலுக்கு போன்னா சொல்லணும், நெத்திட்டு கூடா சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணுறா, சாதுக்கள்கிட்ட பக்தியார், நல்ல விஷயங்களை அபியாசம் பண்ணு. இதுதானே ஒரு அப்பா அம்மாவனுடைய அடையாளமே. ரிஷபோபதேசத்தில் சொல்கிறாள், அப்படி ஒருத்தர் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவர் அப்பா கிடையாது, பிதுர் நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாது தெய்வம் நசஸ்யாதுங்கிறார். அப்பா அப்பா கிடையாது, அம்மா அம்மா கிடையாது, குரு குரு கிடையாது, தெய்வமே தெய்வம் கிடையாது. தெய்வமே நம்மளை கூப்பிட்டு நீ கோவிலுக்கு பக்தி பண்ணாத, பகவன் நாமா சொல்லாதேன்னா அந்த தெய்வமே நமக்கு வேண்டாம். அப்படிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன்னா இந்த தர்மம் வேற. பகவானை அடைவதற்கு சாதனத்தை நாம் பிடிச்சிருந்தால் தான் பகவான் கிடைப்பான். இங்கே முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த தகுதி இல்லைன்னா பகவான் எப்படி கிடைப்பான்?
இந்த கேள்வியே அதுதான். அந்த தகுதியை வேண்டாம்னு சொன்னால் பகவான் சொல்லுவான், ஏதோ ஒரு பேச்சுக்காக, ஏதோ ஒரு அவதாரத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசிட்டு போவா, அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? புத்தாவதாரத்தில் பகவானுடைய அவதாரத்தில் தான் யாகம் பண்ண வேண்டாம், ஹோமம் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம்னா யாராவது அதை கேட்டமானாமே. அதனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்பாவை தெய்வமாக நினைக்கணும் அப்படிங்கிறது, அம்மாவை தெய்வமாக நினைக்கணும்னு சொன்னேன், அப்பாவை தெய்வமாக நினைக்கணுங்கிறது பிரஹ்லாதன். எல்லாத்தையும் கேட்டால் நாராயணான்னு சொல்லாதேன்னா கேட்க மாட்டேன்னுடான். இப்படி ஒரு அப்பாவை கொடுத்ததே அந்த நாராயணன் தானே. ஆச்சாரியனை தெய்வமாக நினைக்கணும், சொன்னது அத்தனையும் கேட்டான் மகாபலி. வந்திருக்கிறது பகவான்டா, உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காண்டா, சொத்தை கொடுக்காதரா, நான் சொல்கிறேன்டா அப்படின்னார் சுக்கராச்சாரியா. நான் கொடுப்பேன்னா உன்னை சபிப்பேன்னா. என்ன சபிப்பேன்னு கேட்டான், உன் கையை விட்டு சொத்து போக கிடவுதுன்னு சபிப்பேன்னா. பரவாயில்லைண்ணா, உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வகையாக சொத்தை விடுறா, எல்லாரும் கரெக்டாவா வாழறா. ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரே நாளில் பிச்சைக்காரனாக போனவா எத்தனை பேர் இருக்கா? விலை மாதர்கள்ட்ட போய் பணத்தை விடுறவா எத்தனை பேர் இருக்கா? குடிச்சு சொத்தை இழக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? சூதாடி சொத்தை இழக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? ஏமாந்து சொத்தை இழக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? எத்தனையோ வகை இருக்குது சொத்தை இழக்கிறதுக்கு. நான் தானம் பண்ணி சொத்தை இழந்ததுனா ஆகிறேன்னாவும், நான் தானம் பண்ணி சொத்து போச்சு அப்படின்னு எனக்கு இருந்தால் பரவாயில்லைன்னா, நான் மீறி கொடுக்க தான் கொடுப்பேன் அப்படிங்கிறா. அப்போ ஆச்சாரிய தேவோபவாங்கிற அந்த வார்த்தையை மீறிட்டான். அதிதி தேவோபவா, இதெல்லாம் நான் கதையை விட்டு வெளியில் போய் சொல்லலை, ஒரு சப்ஜெக்டுக்காக புரியறதுக்காக சொல்கிறேன். விசேஷ தர்மம்னா என்னங்கிறதுக்காக. அதிதி தேவோபவா, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை தெய்வமாக நினைக்கணும். இந்த நாலு வார்த்தை தானே பிரதானமாக வேதத்தில் இருக்கிறது. மாதிரி தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா. மாதிரி தேவோபவாங்கிறதுக்கு பரதன் உதாரணம், பித்ரு தேவோபவாங்கிறதுக்கு அந்த வார்த்தையை மீறினத்துக்கு பிரஹ்லாதன் உதாரணம், ஆச்சாரிய தேவோபவாங்கிற வார்த்தையை மீறினத்துக்கு மகாபலி உதாரணம், அதிதி தேவோபவாங்கிறதுக்கு பார்வதி தேவி உதாரணம். பார்வதி பரமேஸ்வரனை குறித்து தவம் பண்ணுறாள், கௌரி குண்ட் அப்படின்னு இருக்கு கேதார்நாத் போகிற வழியில் பார்த்தேன்னா. அதெல்லாம் போய் அசாத்தியமாக இருக்கும். என்ன ஒரு இந்த உலகத்திலேயே அழகான இடங்கள்னா பத்ரி கேதார் தான். அந்த பிரதேசமே அவ்வளோ சாநித்தியமாக இருக்கும். அதனால தான் பிமாலயோ நாம நகாதிராஜா திசி தேவதாத்துமா அப்படிங்கிறான் காளிதாசன். அதை வர்ணிக்கும் போது தேவதைகள் சஞ்சாரம் பண்ணுற இடம்னா, தேவதைகள்னா நடமாடுற இடம்னா, அது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, இப்போ ஒரு வேத சப்தத்தை கேட்குறோம், ஒரு இது மாதிரி புராணத்தை கேட்குறோம், உயர்ந்த சாட்சாத்காரம் அடைஞ்ச சாதுக்களை பார்க்குறோம், இல்லை ஒரு உயர்ந்த சாநித்தியம் உள்ள கோவிலுக்கு போகிறோம் நாம், அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் தேவதைகளுடைய அனுபவங்கிறது. கண்ணுக்கு தெரிய மாட்டா தேவதைகள், நம்மளை அறியாமல் பார்த்தேன்னா அப்படியே லைட்டாக இருக்கும் மனசு, ஆனந்தமாக இருக்கும். அந்த இப்போ நாங்கள் காமாக்கியால் இருந்தோம் 9 நாள்ங்கிறதே எங்களுக்கு தெரியாது. இப்படி திரும்பி பார்த்தா 9 நாள் முடிஞ்சு போச்சு. தினமும் தெரியும் ஒரே ருட்டீன் காரியம் தான் பண்ணினது. அப்படி ஏதாவது விசேஷமாக பண்ணினோம்னா அப்படி இல்லை, ஒரே மாதிரி காரியம்தான் தினப்படி நடந்தது. அந்த சப்தம், அந்த வைப்ரேஷன், அந்த பூஜை, இதெல்லாம் தேவதைகளுடைய சாநித்தியத்துக்கு அடையாளம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, பத்ரி கேதார் அந்த 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 இதில் நீங்கள் ஹிமாச்சலத்தில் ஏறினாலே இந்த அனுபவத்தை அடையலாம், இந்த ஒரு ஆனந்தத்தை அடையலாம். அப்படி தேவதைகள் சஞ்சாரம் பண்ணுற இடம் கௌரி குண்டுங்கிற இடத்துல இவன் தபஸ் பண்ணுறா. பரமேஸ்வரன் வந்து ஒரு வயசான கழவர வேஷம் போட்டுன்னு வரார். இவளுக்கு 5 வயசு பார்வதிக்கு, அவர் 80 வயசு கழவர். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயா விஜயாங்கிற அந்த தோழிகளை பார்த்து, இவ யார் இந்த குழந்தை, என்னத்துக்கு இங்கே வந்து கடுமையாக தவம் பண்ணுறா, சிங்கம்புலி கரடியெலாம் இருக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜெயா விஜயர்கள் சொன்னார்கள், தோழிகள், எம் மகேந்திர பிரபதீனதிஸ்ரீயா த்ரிலோகநாத பிதிருசத்மகோச்சர அரூபஹரியம் மதனஸ்ய நிக்ரஹாத் பினாக பணிம் பதிமாத்துமிச்சசி. காளிதாசன் வாக்கே வாக்கு. எத்தனை தேவதைகள் இருந்தாலும் அதை தாண்டி இந்த வரம் கொடுக்குற தேவதைகளை உத்தேசித்து இவ தவம் பண்ணலை. மகேந்திர பிரபதி நதிஸ்ரீயா, பின்ன பினாக்க பாணி, பரமேஸ்வரனை குறித்து தவம் பண்ணுறாள். எதுக்காக என்னால், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக.
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தவமாக பண்ணுவா ஒருத்தர். அழகான பொண்ணை பார்த்தாலே ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த கல்யாண வயசில் இருந்தான்னா அழகான ஆணை பார்த்தாலே கல்யாண வயசில் இருந்தால் பொம்பளைகளுக்கு விருப்பம் வரும். இதுதானே அடிப்படைங்கிறது, இதுதானே தேவைங்கிறது. இதுக்கு யாராவது தவம் பண்ணுவாளா அப்படின்னா அதுதான் இந்த பிரச்சனையே. ஏன்னா அரூபஹாரியம் மதனஸ்ய நிகிரஹாதி, சிவபெருமான்ட்டு அது செல்லுபடி ஆகாது. சிவபெருமான் மன்மதனை எரிச்சவர், இந்த காமங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அதனால் ஒரு பொண்ணை பார்த்த உடனேவே ஆகர்ஷணம்லாம் படமாட்டார். அவர் பக்திக்கு மட்டும்தான் அவர் வசப்படுவர். அதனால் தவம் பண்ணி அவரை கணவனாக அடையணும்னு இவள் தவம் பண்ணுறாள் அப்படின்ன உடனே உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கா அந்த கிழவர் சிவபெருமானே கேட்குறார். சிவனுக்கு முதல்ல டேட் ஆஃப் பர்த் தெரியுமான்னு கேட்டார். எந்த வருஷம் எத்தனாம் தேதி என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரதமோ தெய்வியோ பிஷக்கு அப்படிங்கிறது வேதம். முழு முதற் கடவுளுங்கிறது, முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது முதல் தெய்வமே பரமேஸ்வரன் தான். ஆகாசத்துக்கும் இதுக்கும் அலாவீதான ஜோதி, ஜோதி ரூபத்தில் பகவான் இருக்கான்ங்கிறது தானே திருவண்ணாமலையில் ஜோதியை காமிக்கிறது. நிறையா விஷயங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகணும். வயசு தெரியாது. சரி, வயசு தெரியாதபடிக்கு சில பேர் மேக்கப்லாம் போட்டுன்னு டிப்டாப்பா. இப்போ நான் எனக்கு ரொம்ப நாளாக சில விஷயங்கள் தெரியாது. இப்போ சமீபத்தில் விசாரிக்கிறதே தான் இந்த தோல்லாம் இழுத்தா அதை இழுத்து வைக்கிறதுக்கெல்லாம் பேஸ்டெல்லாம் இருக்கான். இப்படி தோல்லாம் சாதாரணமாக வயசானால் அப்படி தொங்கி தானே போகும் நமக்கு. இதெல்லாம் தெரியாதபடிக்கு ஒரு க்ரீம் இருக்கான் தடவின்னா அப்படியே இழுத்து பிடிச்சிக்குமா, அதே ஒரு அஞ்சாறு மணி நேரம் தான் அதோட வேலை. அப்புறம் சாயம் வெளிச்சு போச்சுங்கிற மாதிரி ஆகிடும் அது. இது மாதிரிலாம் எத்தனையோ இருக்குது வயசானவா, மேக்கப்லாம் பண்ணிக்கலையா, அது மாதிரி எதாவது பண்ணிப்பறான்னா அப்படியும் கிடையாது. தலையில் ஜட, உடம்புல யானைத்தோல் பிலித்தோல், எலும்பு மாலை, கையில் மண்டவோடு, உடம்பு முழுக்க பாம்பு, உடம்பு முழுக்க சாம்பல், இப்படி ஒரு பைத்தியத்தை எங்கேயா பார்த்துருக்கியா? இப்படிலாம் சொல்ல. இது பரியந்தம் பெசாமல் இருந்த பார்வதி அவள் பகவானை அவர் நிந்த பண்ணுறாருன உடனே அந்த தோழிகளை பார்த்து சொல்கிறார், இவர் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனாள். நிவாரியதா மாலிகிமப்யம் வட்டுஹு புனர்விவோக்ஷு ஸ்புரிதோத்தராதரஹ ந கேவலம் யோ மகதோபபாஷசே திருஷ்ருணோதி தஸ்மாதபி எஸ்ஸ பாபபாக். தெய்வத்தையோ ஆச்சாரியனையோ மாதா பிதாக்களையோ தர்மத்தையோ வேதத்தையோ சாதுக்களையோ நிந்திச்சா வெய்யறவனுக்கு மட்டும் பாவம் கிடையாது, ஸ்ருணோதி தஸ்மாதபி, எவன் கேட்குறானோ அவனுக்கும் பாவம். எப்படி சார் நாள் நீ கேட்கறதுனால தானே அவன் பேசுகிறான்? கேட்குறவாளுக்கும் பாப்பம் அது, அதுக்காக சொல்ல வரேன். இப்படி நாலு பேர் இந்த நாலு வார்த்தையை மீறினவர்கள். அந்த விசேஷ தர்மத்தை காண்பித்தவன் பரதன். லக்ஷ்மணன் என்ன தர்மத்தை காண்பித்தான்னால் அதிவிசேஷ தர்மம். அதை காமிக்கிறான் என்னன்னா உயர்ந்த பக்தனுக்கு எதுவுமே கிடையாது, எந்த தர்மமுமே அவனுக்கு பாதிக்காது. காற்றால் எழுந்திருக்கணும், ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும், சந்தியாந்தனம் பண்ணணும், பொண்டாட்டியை பார்த்துக்கணும், சாமான் வாங்கி போடணும், குடும்பம் நடத்தணும், இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு பாதிக்காது. சந்தியா கருணாமிர்த ஆச்சாரியால்னு ஒரு மகா வில்வமங்கலம்னு பேர் அவருக்கு, கிருஷ்ண கர்ணாமிரதம்னு பண்ணியிருக்கார். அதில் சொல்லுவார், சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதே போஸ்நான துப்பியம் நமஹ, சந்தியாவந்தனமே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஸ்நானமே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஸ்ரார்த்தமே உனக்கு ஒரு நமஸ்காரம். ஏன்னா அவளுக்கு தெரியாது, அவளால் அதில் போய் துணிஞ்சு விட்டுறவா இல்லை, துணிஞ்சு விட்டுட்டு போகிறவா இல்லை. நரஹரி சோனார்னு ஒருத்தர், நரசிம்ம மேத்தான்னு ஒருத்தர் குஜராத்தில் பக்தர்களில் உயர்ந்த பக்தர். அவர் அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம், நரசிம்ம மேத்தாவோட அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம். இன்றைக்கி அவர் சம்சாரம் காலத்தால் எழுந்த உடனே அதுக்குள்ளதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பசு நெய் வாங்கின்னு வாங்குவோம் கடையில் அப்படின்னா பாத்திரத்தை எடுத்துன்னு வந்தார் கடத்தருவுக்கு. வந்தால் ஒரு பெரிய பஜனை கோஷ்டி, பகவான் நாமாவை சொல்லுண்டு குதிச்சுன்னு போகிறாள் ரோட்டில். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அப்படின்னா இவருக்கு என்னத்துக்கு வந்தோங்கிறதே மறந்துபிடுது. அவளோட சேர்ந்து இவரும் குதிக்கிறார். அவள் போயிட்டே இருக்கா, அவர் பின்னாடியே போகிறார். குஜராத்தில், குஜராத் எங்கே இருக்குது, பிருந்தாவனம் எங்கே இருக்குது,
பிருந்தாவனம் வரின்னு அவளோட வந்து 3 மாதம் பிருந்தாவனத்தெல்லாம் சுற்றி எல்லா இடமும் தரிசனம் பண்ணி திரும்பி அவளோட திரும்பி அந்த வழியாக வரத்தே இந்த கடத்தரவுக்கிட்ட வரத்தே தான் அவருக்கு சுய பிரஜ்ஞ வருது. Prayaksha, prayaksha.